கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரையும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனைகளுக்கு ஆசீர்வித்து தாரும். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படி ஒவ்வொருடைய இடைபடும், ஒவ்வொருடைய பேசும், ஒவ்வொரு பலப்படுத்தும். நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகா நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமே. பாட்டு புஸ்தில் 78வது பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
நாளிலே நாம் போதகர் பிரபுதாஸ் வாசு அவருடைய நினைவு நாளாக இருக்கிறபடியால் அவர் பாடிய ஒரு ஆங்கில பாடலை நாம் கேட்போம். To be with me, I begin to experience a close fellowship with God. Those experiences have been the foundation of my Christian life. Whatever happens around me doesn't bother me because I have a connection in my heart with the Lord Jesus. So I live in all the years I have passed through. I can say, oh, how faithful He has been. And I know whom I have trusted. He is a faithful one. And my heart overflows with thanksgiving. What a joy it's been to me to hold His hand. I do need to understand, I just need to hold His hand. I don't ever need to ask the reason why, for I know He'll make a way through the night and through. I would encourage that every one of us here have this experience. If you have not had that so far, you can have it today. To have Christ come in doesn't take a long time. How long does it take for someone knocking at your door to come inside? It is only how long we take to open the door. Let us open our heart to the Lord Jesus. So I lift my heart with praises and with singing. Lay my life upon Thine altar, Holy God. And as long as I'm alive, I will serve Thee. Lord, I pray.
நாளிலேயே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, The God of our fathers, the God of the fatherless, and the God of our faith. நம்முடைய பிதாக்களின் தேவன், தகப்பன் இல்லாதவர்களுடைய பிள்ளைகளுக்கு தேவன், நம்முடைய விசுவாசத்தின் தேவன். இந்த மூன்று தலைப்புகளை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். முதல் குறிப்பு, த காட் ஆஃப் அவர் ஃபாதர்ஸ், நம்முடைய பிதாக்களின் தேவன். அதற்குரிய வசனங்களை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 3:6-8. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலம் உள்ள தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆகவே இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது, மோசே இருந்த காலத்திலே, பிறந்த காலத்திலே அங்கே பார்வோன் என்ன செய்கிறார், இஸ்ரேலுடைய எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்வன். அந்த நேரத்திலே மோசே பிறக்கும்பொழுது அவங்க பெற்றோர் இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவரை நதியில் ஒரு கூடலில் சேர்ந்து என்ன சார் நதியில் விட்டுடுறார். அந்த நேரத்தில் பார்வோனுடைய மகள் வரும்பொழுது இந்த குழந்தை அழுகிற சத்தம், அப்போ என்ன சார் அந்த பிள்ளையை எடுத்து தன்னுடைய பிள்ளையாக அரண்மனையிலே ஆகி மோசே அரண்மனையிலே பார்வோன் குமாரத்துடைய மகனாக எல்லாவித எகிப்திய அறிவிலும் ஞானத்திலும் வளர்க்க. அப்போது ஒரு நாள் தன் ஜனத்தை பார்க்கணும், அவருக்கு தெரிந்து நான் வந்து இவங்க ஜனா நான் வந்து யோ. இப்போ தன் ஜனத்தை பார்க்கும் போகும்பொழுது அங்கே எகிப்தியன் யூதனை என்ன செய்கிறான், அடிக்கிறத பார்க்கும்போது இவன் அந்த எகிப்தியனை கொலை செய்து தன் தன்னுடைய ஜனத்தை. அடுத்த முறை இவன் போகும்பொழுது ரெண்டு யூதரும் என்ன செய்கிறாங்க, சண்டை போடுறான். சரி, இவர் போய் சமாதானப்படுத்து பார்த்து அவங்க என்ன, உன்னை யார் எங்களுக்கு தலைவனாக ஆக்குனது, அந்த எகிப்தியனை கொலை செய்து போய் என்னையும் கொலை செய்யலாம். அடாடாடா, தமிழில் என்ன சொல்லுவாங்க, கொட்டு வெளியாயிடுச்சு என்னன்னுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க, அது நம்ம பண்ணது வெளியே வந்துடுச்சு, இங்கே இருந்தால் ஆபத்துன்னு ஒரே ஓட்டம் வனாந்திரத்தில் ஓடி போய் நாங்கள் வந்து ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறார். சரியா, அரண்மனையில் எல்லாம் வசதியோடு வாழ்ந்த இப்போ என்ன பண்ணின்னு இருக்கிறார், ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறார். சரியா, அங்கே வந்து யூத மக்கள் பயங்கரமாக ஒடுக்கப்படுறாங்க. இவர் வனாந்திரத்தில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து தலைவலி இருக்குதுன்னு வைங்க, உங்களுக்கு தலைவலி இருந்துச்சுன்னா உங்கள் தலைவலியை பற்றி யோசிப்பீங்களா, இல்லை ஆஃப்ரிக்காவில் பூமி எதிர்ச்சி வந்திருக்குதுன்னு அதை யோசித்துன்னு இருப்பீங்களா, எதை யோசித்துன்னு இருப்பீங்க,
ஆகவே இங்கே மோசே வனாந்தரத்தில் என்னப்பா நம்ம நிலமை இந்த மாதிரி ஆடு மேய்க்கிற நிலமை ஆகிப்போச்சு, ஆடு மேய்க்கிற வேலையை யாருன்னா பெரிய வேலையாக நினைப்பாங்களா? இப்போ வந்து பர்ச்சை நண்டுன்னு இருக்குது சரியா, பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஒழுங்காக படிக்கலன்னா என்ன செய்வ நீ? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒழுங்காக படிக்கலன்னா என்ன வேலை பார்ப்ப நீ? ஆடு மேய்க்கிற வேலை தான் பார்ப்ப சரியா. யாருமே இந்த ஆடு மேய்க்கிற வேலையை ஒரு பெரிய வேலையாக நினைக்க மாட்டாங்க. அந்த ஆடுக்கு எப்போ முக்கியத்துவம் வரும்னா, கல்யாணத்தில் மட்டன் பிரியாணி போடுறாங்க பாருங்கள், அப்போ திடீர்னு பெரிய முக்கியத்துவம் வந்துடும். என்னப்பா போப்பா போடுப்பா என்னப்பா நீ, என்ன வெறும் சாப்பாடை போ, நல்ல இந்த கிளறு தேக்ஸாக கிளறி அடியிலேருந்து நல்ல துண்டாக எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? திடீர்னு ஆடுக்கு பயங்கர முக்கியத்துவம் வந்துடும். அது வரைக்கும் ஆடு மேய்க்கிறவங்கள நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, யாரும் ஆடு மேய்ச்சிருந்தால் தானே இப்போ சாப்பிட்றோம். அதுவும் சில நீங்கள் கல்யாணத்துக்கு பிரசங்கம் பண்ணணுன்னு போகிறோன்னு வைங்க, இங்கே பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்து இருப்பாங்க, இந்த கொஞ்சம் சொந்தம் இங்கே எல்லாம் காலியாக இருக்கும். இங்கே ஒரு அஞ்சு பேர் இங்கே ஒரு நாலு பேர் உட்காந்துருந்தாங்கன்னா நம்ம பிரசங்கம் போனால் இந்த நாலு பேர் ஃபுல் இடம் காலியாக இருக்கும். என்ன அது பாவம், என்ன பாவம், யாரும் வரலையா அந்த கல்யாணத்துக்கு, இவ்வளோ கூப்பிட்டாங்களேன்னு நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க. நம்ம பிரசங்கம் பண்ணணும்னு போனால் இங்கே என்ன இல்லை ஆளே இல்லை சரியா, யாரும் வரல நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க. ஆனால் அது முடிஞ்சு அங்கே மட்டன் பிரியாணி போடுற இடம் இருக்குது பாருங்க, அங்கே போனால் அவங்களை உட்காரவே இடம் இருக்காது. அங்கே ஏற்கனவே எல்லாம் உட்காந்து அவங்க பின்னால் ஆள் நின்றுன்னே இருப்பாங்க, உட்காந்து இருக்கும் இன்னும் ரெண்டாவது எடுத்துன்னு வாப்பா மூணு எடுத்து பின்னால் என்னப்பா இவ்வளோ நேரம் இத்தனை வாட்டி தின் அங்கே இவ்வளோ நேரம் நின்றுன்னு இருக்கிறது. அங்கே 38 வருஷம் ஒருத்தர் வியாதியாக படுத்திருந்தார் ஆண்டவர் வரும்போது, என்னப்பானா இல்லை நான் வரும்போது தான் இன்னொருத்தர் போயிடுறாருன்னு, என்ன அங்கே சாப்பிட்டீங்களாங்க இல்லைங்க நான் போகிறதுக்கு கூட இன்னொருத்தர் போய் உட்காந்துடுறாருங்கன்ற மாதிரி நடக்குதா இல்லையா? எதுக்கு சொல்கிறேன்னா, ஆடு மேய்ச்சின்னு இருக்கார் மோசை என்ன பார்த்துன்னு இருக்கார். அப்போ ஆடு மேய்ச்சின்னு இருக்கும் போது திடீர்னு ஒரு செடி எரியுது, ஆனால் அழிய மாட்டேன் எரியுது, ஆனால் என்ன இந்த செடி எரியுது, ஆனால் என்னன்னு கிட்ட போகிற சரியா. அப்போ தான் வந்து இந்த வசனம், அந்த செடியிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். பின்னும் அவர் ஆண்டவர் மோசேக்கு தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார், எப்படிப்பட்ட தேவன் என்று முதல் மோசேக்கு பேசும்பொழுது எப்படி தன்னை வெளிப்படுத்தினார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபும் தேவனை உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். ஆகவே தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போதே உன் பிதாக்களுடைய தேவன் நான், ஆபிரகாமுக்கு நான் தான் தேவன், ஈசாக்குக்கு நான் தான், யாக்கோபுக்கு உன் பிதாக்களுடைய தேவன் நான், இப்பொழுது உன்னோடு பேசும்படி வந்திருக்கிறேன் சரியா. மோசே தேவனை நோக்கி பார்த்த பயந்ததனால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். இப்போ மோசே வந்து என்னப்பா இந்த மாதிரி வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறேன், ஒருவேளை தன்னை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வசனம் ஆண்டவர் மோசையுடைய வாழ்க்கையை பற்றியே பேசலை. மோசே பாவம் இந்த மாதிரி வனாந்தரத்தில் இருக்கிற ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, உனக்காக உன்னிடத்துல உன்னை உற்சாகப்படுத்தும்படி வந்திருக்கேன்னு ஏதாவது சொல்கிறாரா? மோசையை பற்றி அவர் பேசவில்லை. அதுக்கு தான் கேட்டேன், உங்களுக்கு தலைவலி இருந்தால் உங்கள் தலைவலி யோசிப்பீங்களா? ஆஃப்ரிக்காவில் பூமி அதிர்ச்சி கஷ்டப்படுறாங்களே அவங்கள யோசித்து நிற்பீங்களா? அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களின் என் ஜனத்தின் உபத்திரவத்தை, மோசே உபத்திர பற்றி நான் பேச வரல, அவங்ககிட்ட நீ வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சி என்ன பேச வந்திருக்கிறேன், அங்கே எகிப்தில் இருக்க என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆகவே மோசே வாழ்க்கை எப்படி பெரிய ஒரு தலைவனாக மாறினது
தனியே யோசனை இருக்கிறதுனால மாறவில்லை. அவரை மோசையை பற்றி ஆண்டவர் பேசலை. அங்கே கஷ்டப்படுறாங்க, நீ அங்கே போ என்று மற்றவர்களை குறித்து பாரத்தோடு இருக்கும்பொழுது தான் இம்மோசையுடைய வனாந்தர வாழ்க்கை மாறினது. ஆகவே சுயநலமாக இருந்து ஏன் கஷ்டம் மாறணும், ஏன் கஷ்டம் மாறணும் உக்கான இருக்கிறதோட ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம், எவ்வளோ பேர் வேதனையில் இருக்கிறார்களே என்னை கொண்டு அவருடைய வேதனையை மாற்றும் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்பொழுது நம்முடைய வனாந்தரம் என்ன செய்யும், மாறும். சரியா? ஆகவே ஆண்டவர் பார்க்கிற தேவன், எகிப்தில் கஷ்டப்படும் பொழுது அநேக நேரத்தில் நாம் பலவித சூழ்நிலையிலே வேதனையில் இருக்கும்போது ஆண்டவர் பார்க்கவில்லை, கேட்கவில்லை, தேவனுக்கு அறியவில்லை என்று என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. ஆண்டவர் என்ன எகிப்தர் என் ஜனங்களின் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆண்டவர் அவருடைய ஜனத்தின் உபத்திரத்தை பார்க்கிற தேவன். இன்றைக்கு அதை விசுவாசி, அவருடைய கூக்குரல், அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆக நம்முடைய கூக்குரலை கேட்கிற, அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்க, நாம் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன் அவர்களை எகிப்தின் கையில் விடுதலையாக்கு பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு கொண்டு வரும்படி இறங்கினேன். ஆகவே பார்த்தேன், கேட்டேன், அறிந்தேன், அதோடு நிற்கல, அவர்களை விடுதலை ஆக்கும்படி இறங்கினேன். ஆகவே நம்முடைய பிதாக்களின் தேவன். 1 Kings 8:57-58 நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நிகழ விடாமல் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளெல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்வதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. இந்த நாட்களிலே ஆண்டவர் பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடு இருந்து நம்மை கைவிடாமல் நிகழ நம்முடைய இருதயம் என்ன செய்யணும், தேவன் பக்கமாய் சாயும், அவர் கீழ்ப்படியும்படி இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கள் இருதயம் உம் பக்கமாய் சாய வேண்டும். Luke 1:68-75 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி. என்ன வாக்குத்தத்தம், பிதாக்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், என்ன உடன்படிக்கை செய்தார், அதை விசுவாசிக்க என்ன செய்தார், உங்கள் சத்துருக்களின் கைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. இதுதான் ஆண்டவருக்கு செய்த வாக்குத்தத்தம், உடன்படிக்கை. அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டது தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசின் வாக்கினால் தான் சொன்னபடியே என்ன சொன்னார், என்ன ஆணையிட்டார், பரிசுத்த தீர்க்கதரிசி என்ன தேவன் சொன்னார், தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்கள் என்றும் நம்மை பகைக்க யாவருடைய கைகள் நம்மை ரட்சிக்க முடியும், தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்தில் நமக்கு ரட்சணிய கொம்பை. இந்த நாட்களிலே நம்முடைய பிதாக்களின் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, உடன்படிக்கை என்ன, வாக்கு என்ன, ஆணை என்ன, நம்முடைய சத்துருக்களின் கைகளிலிருந்து நம்ம என்ன செய்வார், நம்மை பகைக்கிற யாருடைய கைகளிலிருந்தும் பயமில்லாமல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி செய்வார்.
ஆதியாகம் 48:15-16. யோசேப்பு தம் பிள்ளைகளை கொண்டு வர, யாக்கோபு மரிப்பதற்கு முன்பதாக என் பிள்ளைங்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டு வரும்பொழுது யாக்கோபு சொன்ன ஆசீர்வாதம் என்ன? அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தது. என்ன ஆசீர்வாதம்! என் பிதாக்களுடைய தேவன், ஆபிரகாம் வழிபட்ட தேவன், ஈசாக்கு வழிபட்ட தேவன் என்னையும் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை, என் முதிர் வயது வரை என்னை ஆதரித்த தேவன், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர். உலகத்தில் எவ்வளோ தீமை ஆபத்து, அது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் என்னை அந்த தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு பேரும் இவர்களுக்கு பூமியிலே இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றார். ஆகவே நம்முடைய பிதாக்களின் தேவன், நம்மை ஆதரிக்கிற தேவன், தீமையிலிருந்து விடுவிக்கிற. சங்கீதம் 22:4-5, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பிக்கை நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், நம்முடைய பிதாக்களின் தேவன் என்ன செய்தார், அவரை நம்பினவர்களுக்கு என்ன செய்தார், அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவன். உபாகமம் 26:6-9, எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது என்ன செய்தோம்? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். ஆண்டவரே, எங்களை ஒடுக்குகிறார்கள் என்று எங்கள் பிதாக்களின் தேவனை நோக்கி அப்போ கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து சுமார்ந்தாரா? என்ன செஞ்சார்? எங்களை பலத்த கையினால், ஓங்கிய புயத்தன் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய பிதாக்களின் தேவன். 2:13-18, அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை? ஏன் தாழ்த்தப்பட்டார்கள்? யூதா புத்திரரோ அவங்க என்ன செஞ்சாங்க? தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டால் தான் வித்தியாசம். இஸ்ரவேல் புத்திரர் தாழ்த்தப்பட்டார், யூதா புத்திரர் என்ன செய்தாங்க? தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற். ஆகவே பிதாக்களின் தேவனை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. அது அந்த காலத்துலங்க அவங்க வயசானவங்க அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஆண்டவரெல்லாம் நம்ம பின்பற்ற முடியாதுன்னு யோசித்துன்னு வைங்க, இதுதான் நடக்கும். இஸ்ரவேல் புத்திரரை தாழ்த்தப்பட்டார். ஆகவே அந்த தேவனை விட்டுவிடக்கூடாது. பிதாக்களை நம் வழி நடத்தின அந்த தேவனை என்ன செய்யக்கூடாது? பவுல் வந்து தீமோத்தேயு, உன் பாட்டியிலிருந்த விசுவாசம் உன் தாயிலிருந்து அது உனக்குள்ளும். ஆகவே அந்த தேவனை விட்டு விலகினால் நான் தாழ்த்தப்படுவோம். உபாகம் 30:5-8, உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக
பண்ணுவார். எத்தனை பேருக்கு உங்களை விட உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்குது? நாங்கள் இருந்ததை விட, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதோடு எங்கள் பிள்ளைகள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கா? இதுதான் அந்த வசனம். எங்கள் பிதாக்களின் தேவன் என்ன செய்த? உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளும்படி செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீன்பலினும் உன் நிலத்தின் கீழே உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்க அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு திரும்பும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன் மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவரை ஒன்றை போய் வற்புறுத்த வேண்டிய அவசியமே அவருக்கு அது சந்த உன்னை உயர்த்துறது உன்னை ஆசீர்வதிக்கு அவருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாய் நீ அவரை திரும்பி அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் சந்தோஷமாக உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். உபாகமம் 4:37-40. அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் உன் பிதாக்களை அன்பு கூறும்பொழுது என்ன செய்வாராம்? அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் என்ன செய்கிறார்? அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு இவை ஆண்டவர் உங்கள் மீது அன்பு வைக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் மீது அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும் வரும். உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளிலே இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சொந்தமாய் கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தம்முடைய மிகுந்த வலமையால் எகிப்திலிருந்து புறப்பட ஆகியால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுத்திருக்க தேசத்தில் நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் என்ன செய்யணும்? நான் என்று உனக்கு கற்பிக்க அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். எவ்வளோ ஆசீர்வாதம் இந்த பிதாக்களின் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை தவிர வேறு ஒருவரும் அவரை விட்டு விலகாமல் என்றால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உன் மீது வரும். இரண்டாவது குறிப்பு, த காட் ஆஃப் த ஃபாதர்லெஸ், தகப்பன் இல்லாதவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். அதற்குரிய வசனங்கள் நாம் வாசிப்போம். யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்குது. ஆகவே நான் பக்திமான், நீதிமான், நான் விசுவாசி, தேவனுடைய பிள்ளை என்று நாமே நமக்கு பட்டம் கொடுத்துன்னு இருக்கலாம், சரியா? ஆனால் தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக அவருடைய பார்வையிலே ஏது மாசில்லாத சுத்தமான தேவ பக்தி என்ன செய்யணுமா? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்தில் என்ன செய்யணும்? அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஆதரித்து
அவளுக்கு நன்மை செய்யும்பொழுது அது தேவனுடைய பார்வையில் சுத்தமான மாசில்லாத பக்தி. அதை விட்டு வேறு என்னன்னாலாம் பண்ணின்னு இருந்தாலும் மனுஷன் ஒருவேளை பார்த்து ஓ பெரிய பக்திமான்னு சொல்லும், அவனுடைய பார்வையில் அது இருக்க. காரணம், தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதைகளுக்கும் தகப்பனாய் இருக்கார். உபாகமம் 10:15. ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவரிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாக உங்களை இந்நாளில் இருக்கிறபடி சகல ஜாதிக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல், பிடரியை இன்றைக்கி என்னன்னு வாங்க, அடங்கா பிடாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடங்கா பிடாரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா இன்றைக்கி தான் என்ன அப்படி திட்டினாங்க, அதை திட்டு வாங்கிட்டு தான் இப்போ வந்து உக்காந்துருக்குன்ற மாதிரி இருக்குது சில பேர் பார்க்குறத பார்த்து. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரி என்ன செய்யாதீங்க, கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்க. ஏன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனமாய் இருக்கிறார். அவர் பட்சபாத இருக்கிறவர் அல்ல, பரிதானம் வாங்குறவரும் அல்ல. இப்போ வந்து இப்போ ஒரு பிள்ளைக்கு மேலே பிள்ளை இருக்குதுன்னு வச்சுங்க, ரெண்டு மூணு பிள்ளை நீ உங்களுக்கு இருக்குன்னு வைங்க, சரியா? அப்போ வந்து உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே பட்சபாதம் காட்டலாமா? பிள்ளைங்களுக்குள்ளே பட்சபாதம் காட்டலாமா? டேய் இற, அவன் போட்டான், நான் தரேன், உனக்கு நிறைய தரேன் போ போ அப்படின்னு ஒருத்தனை கொடுத்து அனுப்பிச்சி விட்டு இருந்தா, இந்த உனக்கு நிறையா தரேன்னு சைடில் ஒரு சைட் பிஸ்னஸ் ஒன் பண்ணி நிற்கலாமா? பிள்ளைங்களுக்குள்ளே பட்சபாதம் காட்டலாமா? இந்த பிதா பரமபிதா என்ன செய்ய மாட்டார், பட்சபாதம் பரிதானம் வாங்குறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் வந்து திக்கற்ற பிள்ளை விதவைகளுக்கு நியாயம் விசார். சங்கீதம் 68:5, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், இந்த பரிசுத்த வாசஸ்தலத்தில் எப்படி இருக்கிறாராம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவமாக இருக்கிறாராக. இந்த தேவன் தகப்பன் இல்லாதவர்களுக்கு நான் தகப்பன், விதவைகளுக்கு நான் நியாயம் விசாரிப்பேன். எரேமியா 49:11, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன், உன் விதவைகள் என்னை நம்புவள். என்ன சொல்கிறார், தகப்பன் இல்லாத என் பிள்ளைகளை என்ன செய்வேன், ஆண்டவர் என்கிட்ட ஒப்பி நான் அவர்களை உயிரோடு பாதுகாப்பேன், உன் விதவைகள் என்னை நம்ப. ஓசியா 14:3, அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். யாரையும் நம்ப எதையும் நம்ம எங்களுக்கு சொந்த கரத்தை கூட என்ன செய்ய மாட்டோம், நம்ம அதுக்கு பதிலாக என்ன செய்வோம், திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல். தேவன் இரக்கம் காண்பிக்கிற தேவன். சங்கீதம் 10:12-18, கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை வைத்து, ஏழைகளை மறவாதையும், துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொள்வானேன், அதை பார்த்திருக்கிறீரே.
உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதனுமாக இருக்கிறனுடைய புயத்தை முறித்துவிடும், அவனுடைய ஆகாமியம் காணாமற் போக மட்டும் அதை தேடி. கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கார், புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து வரல். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். சங்கீதம் 82:1 நான் தேவ சபையிலே தேவன் எழுந்தருள் இருக்கிறார், தேவர்களின் நடுவில் அவர் நியாயம். எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கு முகதாட்சிணம் பண்ணுவீர்கள், ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கு திக்கற்றவனுக்கு நீதி செய், பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். ஏசையா 1:17 நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நீதிமொழிகள் 23:10-11 பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாது. அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாய் இருக்க, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவன். யாத்திராகம் 22:22-24 விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. ஏன் ஒடுக்குனா என்ன நடக்கும்? அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் பொழுது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், திக்கற்ற பிள்ளைகளும் விதைகளும் என்னை நோக்கி முறை ஆண்டவரே எங்களை ஒடுக்குறாங்கன்னு முறையிட்டால் என்ன நடக்கும்? அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு, ஒருவேளை கேட்பேன் இல்லை, திக்கற்ற பிள்ளைகள் விதைகளை போய் ஒடுக்கி அவங்க என்னை நோக்கி முறையிட்டால் நிச்சயமாய் நான் என்ன செய்வேன், கேட்டு என்ன செய்வேன், கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளுமாய் ஆவார்கள். ஆகவே தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்க யாரும் இல்லை அப்படின்னா செய்யாமந்திர கூடாது. ஏசையா 10:1-3 ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளை எழுதுகளுக்கும் ஐயோ. விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பால் கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமை எங்கே வைத்து விடுவீர்கள்? மகிமை ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அவர் விசாரிக்கிற நாள் வரும்பொழுது எங்கே போவீங்க, யார் இடத்துல போக முடியும்? மல்கியா 3:5 நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரக்காரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரன் கூலியை அபகரித்து கொள்கிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய்
தீவிரமான சாட்சியாக இருப்பேன் என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறோம். ஆகவே இந்த நாட்களிலே அந்த ஒரு உணர்வு இருக்க வேண்டும். நம்முடைய பிதாக்களின் தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தேவனாய் இருக்கிறார். தகப்பனாய் அவர்களுக்காக தேவன் வைராக்கியமாய் கிரியை செய்கிற தேவன். மூன்றாவது, த காட் ஆஃப் அவர் ஃபெய்த், நம்முடைய விசுவாசத்தின் தேவன். அதற்குரிய வசனங்களை நாம் வாசிப்போம். எபிரேயர் 12:1-3. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரையே இயேசுவே நோக்கி என்ன செய்யும், பொறுமையாக ஓட்டத்தை, வேற யாரையும் பார்க்கக்கூடாது, இடரை போகக்கூடாது, அவரையே அவர் இடத்திலே விசுவாசத்தை ஆரம்பிக்க வேண்டும், அவரிடத்தில் விசுவாசத்தை முடிக்க வேண்டும். சரியா, அவரை நோக்கி பார்க்கும்பொழுது அவர் என்ன செய்தார் அதை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் என்ன செய்தார், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை எப்படி சிலுவை சகித்தார், சிலுவை எப்படி சகித்தார், அவருடைய நோக்கம் எது மேலே இருந்தது, தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம். ஆக இந்த நாட்களிலும் நாமும் நமக்கு தேவன் வைத்திருக்கிற சந்தோஷம், தேவன் நமக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்கள், நித்திய பலன், அது மேலே தான் நம்முடைய நோக்கம் இருக்க வேண்டும். எதை எண்ணக்கூடாது, அவமானத்தை எண்ணக்கூடாது. இன்றைக்கு நாம் பலவித சோதனைகள் சந்திக்கும் பொழுது அதையே யோசித்து கொண்டிருக்கூடாது. அவர் அப்படி யோசிக்கல, சந்தோஷத்தின் பொருட் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை தேவனுடைய சிங்காசன் வலது பாரசத்தில். ஆகையால் நம்ம என்ன செய்யணும், நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு, நம்ம சோர்ந்து போகக்கூடாதுன்னா என்ன செய்யணுமா, என்ன செய்யணும், தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே, அவரையேனா என்ன அர்த்தம், அவரை யும்னு போட்டிருக்கா, அவரை யும்க்கும் அவரை ஏக்கும் என்ன வித்தியாசம், அவரையே, அவர் எவ்வளோ பாடுபட்டார் பாவிகளால் எப்படிப்பட்ட, அதையே யோசித்து கொண்டிருந்தீங்கள், நான் அவருடைய பாடுகளை நீங்கள் தியானித்தால் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போகணுன்னா என்ன பண்ணும், அவரம்ம விட்டுருங்க, அவன் பார் ரெண்டு மாடு வீடு கட்டினாரு, எங்கேருந்தான் காசு வருது, இவன் பார்ப்பா எத்தனை வண்டி வாங்கிட்டான், இவன் தான் இப்போ ப்ரொமோஷனாக வந்துன்னு இருக்கணும். ஒவ்வொருத்தரையா கண்ணை உருட்டின்னு பார்த்துன்னு இருந்தீங்கன்னு வைங்க, இந்த பக்கம் வயிறு கலக்கும், இந்த பக்கம் பிபி ஏறும், இந்த பக்கம் மயக்கச்சி விழுவீங்க, நாங்கள் ரொம்ப சோர்ந்து போய் என்னங்கன்னா, இவங்களை பார்த்தங்க, அவனை பார்த்து, அவனை பார்ப்பா, என் சொந்தக்காரை பார்ப்பா, ஏற்ற வீட்டுக்காரனை பார்ப்பேன், எல்லாரையும் பார்த்து ஆத்துமாவில் என்ன வருது, வருதா வரலையா, அதனால தான் அதை செய்யாதீங்கன்ற. நீங்கள் இளைப்புள்ளவர்களாக உங்கள் ஆத்துமாக்கும் சோர்ந்து போகாத படிக்கு என்ன செய்யணும், தமக்கு விரதமாக பாவிகளால் செய்ய இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே, அவரை பாருங்கள், மீதி பேரெல்லாம் பார்க்காதீங்க, அவர் என்ன செய்ய தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தை தான் பார்த்த அவமானத்தை, ஆகவே அந்த பாதையிலே செல்ல வேண்டும். விசுவாசத்தை துவக்கிற முடிக்கும் இயேசுவை. ஆகவே எப்படிப்பட்ட தேவன், நம்முடைய விசுவாசத்தின் தேவன் என்று சொல்லும்போது அவர் எப்படிப்பட்ட தேவன், மத்தேயோ 6:10, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் ராஜ்யம் வருவதாக, அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக. ரோமர் 8:28,
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவள தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு என்ன நடக்கும்? சகலமும் நம்மைக்கு ஏதுவாக நடக்கிறார். ஆகவே அந்த விசுவாசம், எப்படிப்பட்ட தேவன் மீது விசுவாசம் வைக்கிறோம், நமக்காக சகலத்தையும் நன்மையாய் செய்கிற தேவன். ஆதியாகமம் 50:19, யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தார். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்க முடியாது, நன்மையாய் முடியும். ஆகவே தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிற. ஆதியாகமம் 45:4-8, அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என்கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாக யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டும், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஏன்? ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷம் பஞ்சமாகிடு, இன்னும் 5 வருஷம் உங்களுக்கு அறுப்பும் இல்லாமல் பஞ்சம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாதிருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காக, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தராகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். ஆகவே எப்படிப்பட்ட தேவன்! இவன் அடிமையாக இருக்க வேண்டும், இவனுக்கு எதிர்காலம் இருக்கக்கூடாது என்று விற்று போட்ட அதை கர்த்தர் என்னவா மாற்றினார்? நன்மையாய் மாற்றுகிறது. முழு தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்துகிற அப்படிப்பட்ட தேவன் மீது தான் இந்த நாளிலே நாம் விசுவாசம் வைக்கிறோம். யோவான் 19:10-11, அப்பொழுது பிலாத்து, என்னுடனே பேசாது இருக்கிறது இல்லையா, உன்னை சிலுவையில் அறை எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உனக்கு தெரியாதா? உன் வாழ்க்கை என் கையில் தான் இருக்கு, உன்னை விடுதலை ஆக்கணும்னு ஆக்கலாம், உன சிலுவையில் இருந்தேன், அது தெரியாதா உனக்கு? என் கையில் தான் இருக்கிற நீ, ஆமாம்ப்பா நீ தான்ப்பா, நான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னாரா? ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சாரா? என்ன பண்ணார்? இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால் என்மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இராது, ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் அப்படின்னா என்ன? என் வாழ்க்கை ஆண்டவருடைய கையில் மேலேருந்து ஆண்டவர் அனுமதிக்காவிட்டால் என் மேலே உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. காரணம், தேவன் சகலத்தையும். அப்போஸ்தலர் 4:24-30, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நிர்வாணத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர்கள் யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறேன், புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்கள் சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். தேவரே உம்முடைய தாசனாகிய தாவீதன் வாக்கினால் உரைத்தீர். ராஜாக்கள் எல்லாம் கூட்டம் கூடி ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? திட்டம். ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகளை யாவும் செய்ய முடியும். எல்லாம் கூட்டம் கூட என்ன பண்ணாலும் அவங்க இஷ்டமாக எதுவும் செய்ய முடியும். ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து தேவனுடைய ஆலோசனையின்படி ஆண்டவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும், 3 நாள் உயிர்த்தெழுந்து ஆண்டவருடைய ஆலோசனை நிறைவேறும்படி அங்கே நடைபெற்று, ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவுக்கு விரோதமாய்
மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவருடைய பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து. இப்போ இது எந்த சூழ்நிலை நடந்துச்சு? பேதுரும் யோவானும் ஜப வேளைன்னு வரும்பொழுது என்ன செய்கிறாங்க? ஆலயத்துக்கு போகிறாங்க, சரியா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஜப வேளை வந்து ஆலயத்துக்கு போகணுமா போகக்கூடாதா? போகணும், சரியா? பேதுரும் யோவன் ஜப வேளை வரும்பொழுது எங்கே வராங்க? ஆலயத்துக்கு வந்தான். அங்கே வந்து வாசப்படியில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். 40 வயசு மேலே, 40 பிறவியிலேருந்து முடவேன் அங்கே உட்காந்துன்னு யாருன்னா ஏதா கொடுப்பாங்களா பார்த்துன்னு வந்தார். பாருங்க, பேதுரு யோவானம் வந்தாங்க. எங்களை நோக்கி பார், அடாட பார்க்க சொல்கிறாங்கப்பா, பார்க்க சொல்கிறாங்கன்னு என்ன நினச்சார் ஐயா? ஆன் பார்க்க வசனம் என்ன போடுறது? ஏதாவது கிடைக்கும், என்னங்க நோக்கி பாருன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லைன்றார். என்னப்பா நீ என்னை நோக்கி பாருன்னா நானும் ஆண் பார்த்தேன், அப்புறம் பார்த்தா என்னான்றப்போ வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, சரியா? இன்றைக்கு வந்து இந்த மாதிரி பெந்தகோஸ்த சபை வாசலில் யாரும் உட்கார மாட்டேன்றாங்க. ஏன்னா அங்கே உனக்கு தேர மாட்டேன் போல், உனக்கு கலெக்ஷனே ஆக மாட்டேன். எல்லாம் ஆமையான அலுவலியாக ஒவ்வொன்று கத்திட்டு போயினே இருக்கிறாங்க போல். ஒருத்தன் வந்து இந்த மாதிரி தான் போய் உக்காந்துருந்தானோ சபை வாசலில் உக்காந்தா இன்னும் கலெக்ஷனே ஆகலையாம். எல்லாம் ஆமே அலுவலியா பிரேசலோ கத்தர் நல்லவர், அது கற்றுங்கனாங்க நிறையா பேர். எதுக்கு எடுத்தாலும் கத்தர் நல்லவர்னு சொல்லிட்டு போயினார். நீ கொஞ்சம் நல்லவராக இருந்தால் எதாவது செய்யறியா? அது செய்ய மாட்டேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் தான், நீ என்னவா இருக்கிற? அந்த மாதிரி ஒன்றும் கலெக்ஷனே ஆகலன்ட்டு இது பெந்தகோஸ்த சபையில் உட்காரது வேஸ்ட்டாக இருக்குது. நேராக சாராய கடை வாசலில் போய் உட்காந்தணும். எங்கே போய் உட்காந்தானா? சாராய கடையில் வாச. அவன் குஷ்ட அப்படி வெளியே வந்தானா பாரு. என்னப்பா என்ன கஷ்டத்தில் இருக்கிறியா? இருந்தா வச்சுக்கோ. இன்னொருத்த என்ன எவ்வளோ அவங்களோ கொடுத்த? நான் அதுக்கு டபுளாக கொடுக்குறேன்ப்பா. ஃபுல் கலெக்ஷன் ஆகுதாங்க. எங்கே சாராய கடையில் ஃபுல் கலெக்ஷன். வரவன் அப்படி சும்மா வாரி அரைக்கிறானோ. அப்போ அவன் ஆண்டவரை பார்த்து ஜோம் பண்ணானோ, ஆண்டவரே இந்த பெந்தகோஸ்த சபையில் உங்களுடைய அன்பையே என்னால் பார்க்க முடியல, சாராய கடையில் தான் உங்களுடைய அன்பை பார்க்குறேன். எங்கே பார்த்தாரன் அவர்? சாராய கடையில் ஆண்டவருடைய அன்பை. ஏன்னா வரவெல்லாம் எடுத்து வாரி போட்டானான், ஃபுல் குடி போதையில் வீட்டில் போய் இன்னும் வாங்கம்னா அது அது கதை வேறு. இங்கே எல்லாத்தையும் தீக்கு போட்டு அங்கே போய் என்னென்னு நமக்கு தெரியாது. ஆகவே என்னை நோக்கி பாருங்களோன்னு இவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா என்னன்றாங்க? வெள்ளியும் பொண்ணுன இடத்துல நான் உள்ளதை தருகிறேன். ஏசு நாமத்தில் எழுந்து கையை பூச்சி தூக்கணும். ஐயா குதிக்கிறார், ஒரே அமக்கணும், எல்லாம் ஓடி வந்து சரியா. இந்த அற்புதம் நடந்ததுனால தான் வந்து அவங்களெல்லாம் அதிகாரிகளெல்லாம் பிடிச்சி நல்லா அடி அடி நடிச்சு இனி இந்த இயேசுனை பேரே என்ன செய்யக்கூடாது சொல்ல. ஒரு அற்புதம் நடந்ததுனால தான் உள்ள அடி வாங்கிட்டு வந்திருக்கிறான். அதுதான் இங்கே சொல்கிறான், இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தர்களை தேவரீர் கவனித்து என்னான்றாங்க. இனி அற்புதமே செய்யாதீங்க ஆண்டவரே, அற்புதம் பண்ணால் ஒரு அடி போத பயங்கரமாக அடிக்கிறாங்க, இனி அற்புதமே வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்களே என்னான்றாங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவளுக்கு அனுக்கிரம் செய்தருளும். சரியா? இன்றைக்கி நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம்? அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூட இருந்த இடம் அப்போனா எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள். ஜெபம் அந்த இடமே அசைகிற அளவுக்கு அசைந்து அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு
தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். எனவே இவர்கள் மனுஷர் யாருக்கும் பயப்படுது, யார் என்ன கூட்டம் கூடி என்ன பண்ணாலும் தேவனுடைய சித்தம் ஆலோசனை தான் நடைபெறும். யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கு. ஏசாயா 14:24, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கார். யார் அதை விபத்துவான், அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கு, அதை யார் திருப்புவான்? புலம்பல் 3:35-37, உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷருடைய நியாயத்தை புரட்டுகிறதையும் மனுஷனுடைய வழக்கில் மாறுபாடுகிறதையும் தேவன் காணாதிருப்பாரோ? ஆண்டவர் கட்டளை விடாதிருக்கும் காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன். நீதிமொழிகள் 16:35, சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால். நீதிமொழிகள் 19:20, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே. நீதிமொழி 21:30, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால். யோபு 5:8-16, ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவேன். அப்போ என்ன நடக்கும்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்கிறார், வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை அறிவிக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குற. அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்தில் பிடிக்கிறார். தெரியாவக்காரன் ஆலோசனை அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையில் இரவில் தடவுகிறது போல தடவு தெரிகிறார். ஆனாலும் எளிவனை அவர் வாயில் இருக்க பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்ச. அதனாலே தரித்திரனுக்கு நம்பிக்கை, தீமை தன் வாயை. எரேமியா 20:10-11, அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன். இன்றைக்கும் அவதூறு பேசுகிற ஆளுங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? எல்லாம் அவங்கள பற்றி நல்லது தான் பேசுகிறாங்களா, அவதூறு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்களா? அநேகர் சொல்லும் அவதூறை பயம் சூழ்ந்திருந்த அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம். என்னோடு சமாதானமாக இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவன் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். தெரியா, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அடுத்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரோ பயங்கரமான பயந்தாங்கோலியாய். அப்படிதான் இருக்குதா? பயங்கரமான பயந்தாங்கோலி உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து அந்த நேரத்தில் தைரியமாக நிற்கணும்னு யோசனை இருந்தது, ஒரு பயங்கரமான பயந்தாங்கோலி வந்துடும். அப்போ அது வந்து உங்களுக்கு இருக்கிற தைரியத்தையும் கெடுக்கிற மாதிரி ஏதா ரெண்டு பேசினோம். அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா? சேர்க்காதீங்க. நீங்கள் வந்து விசுவாச உறுதியாக நிற்கணுன்ற நேரத்தில் இந்த மாதிரி பயந்தாங்கோலிகளெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கிட்ட சேர்க்கக்கூடாது. உங்கள் விசுவாசத்தை கெடுத்துன்னு இருப்பாங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்க, ஆகையால் என்னை துன்பப்படுத்துதல் மேற்கொள்ளாமல் நடர்வார். தங்கள் காரியம் வாய்க்காதபடி மிகவும் மறக்கப்படாத நித்திய லட்சர்களுக்கு, ஆனாலும் நீதிமானை சோதித்திருந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவளுக்கு நீதியை சரி கட்டதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைகளுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 21:11, அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள்,
தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. ஏசையா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்து. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா 1, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுதல். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவார், இந்த கல்லின் மேல் என் சபையை பாதாளத்தின் வாசல்களதை மேற்கொள்வது இல்லை. ஆகவே இந்த நாட்களிலே இதை விசுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தின் தேவன் எப்படிப்பட்டவர், என்ன செய்கிறார் என்று நாம் உணர்ந்து கொண்டு அந்த விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். த காட் ஆஃப் அவர் ஃபாதர்ஸ், த காட் ஆஃப் த ஃபாதர்லெஸ், த காட் ஆஃப் அவர் ஃபெய்த், நம்முடைய பிதாக்களின் பிதாக்களுக்கு என்னென்னலாம் செய்தாரோ, எப்படி விடுவித்தாரோ, எப்படி உதவி செய்தாரோ, அதையெல்லாம் நமக்கும் செய்வார். த காட் ஆஃப் த ஃபாதர்லெஸ், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் தகப்பன். சுத்தமான தேவ பக்தி என்ன, திக்கற்ற பிள்ளைகளும் விதைகள் படுகிற உபத்திரத்தில் அவளுக்கு என்ன செய்யணும், உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது தீமை செய்தால் தேவன் அவர்களுக்காக வைராக்கியம் கொள்வார். த காட் ஆஃப் அவர் ஃபெய்த், நம் விசுவாசை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவையே நோக்கி நாம் பொறுமையாய் ஓட வேண்டும். அவரையே பார்க்க, எதை கண்டும் சோர்ந்து போகாதபடி, சகலத்தையும் நன்மையாய் செய்கிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர், தந்திரக்காரன் காரியங்கள் நடக்கக்கூடாதபடி அபத்தமாக்குறவர். ஆகவே இந்த நாட்கள்லேயே தேவன் மீது நம்முடைய விசுவாசத்தை வைத்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி. தேவனால் பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெய், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. இந்த நாளில் கர்த்தர் மீது நம்முடைய விசுவாசத்தை வைத்து எல்லாவற்றையும் மேற்கொண்டு முன்னேறி செல்லும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்பல் ஆண்டவரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் எங்களை இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் இந்த ஊழியத்தோடு சபையோடு எங்கள் பிதாக்களின் தேவனாக எங்களோடு இருந்து அவர்களுக்கு எப்படி விடுவித்தரோ, அவர்களை கைவிடாமல் இருந்தீரோ, நிகழ விடாமல் இருந்தோ, எங்களோடும் இருந்து வழிநடத்தி வந்த எல்லா தயவு கிருபை இறக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலும் நாங்களும் நெருக்கப்படும் நேரத்தில் எங்கள் பிதாக்களின் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்காக ஓங்கிய போயத்தையும் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து விடுவிக்கிற தேவனாக இருக்கபடியாலும் ஸ்தோத்திருக்கிறோம். எங்களுடைய சிறுமையை நீர் காண்கிற தேவன், கூக்குரலை கேட்கிற தேவன், வேதனை அறிகிற தேவன், எங்களை விடுவிக்கும்படி இறங்கி வருகிற தேவன், இந்த நாட்களிலே அந்த பிதாக்களின் தேவன் மீது நாங்களும் உறுதியான அந்த விசுவாசத்தை வைத்து எங்கள் இருதயம் உம் பக்கமாய் சாயும்படி நமக்கு கீழ்ப்படியும்படி இந்த நாட்களிலே ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிற தேவன், தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு நீர் தகப்பனாக, விதைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர். திக்கற்ற பிள்ளைகளும் விதைகளும் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிப்பது நம்முடைய பார்வையிலே சுத்தமான மாசில்லாத தேவ பக்தியாக இருக்க, நாட்களில் அப்படிப்பட்ட மக்களாக, உதவி செய்கிற மக்களாக, இரக்கம் செய்கிற மக்களாக, உமக்கு முன்பதாக இப்படிப்பட்ட
ஒரு சுத்தமான மாசலாத பக்தி உடையவர்களாக நாங்கள் காணப்படும்படி அந்நாட்களிலே கிருபை தருகிறார். அவர்களை ஒடுக்கிற யாவர் மீதும் இந்த நாட்களிலே நீர் வைராக்கியமாய் ஆண்டவரே கிரிய செய்கிறது. அந்த எச்சரிப்பை இந்த நாளிலே நாங்கள் உணர்ந்து எந்த விதத்திலும் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காதபடி அப்படிப்பட்ட ஒரு உணர்வை இந்த நாட்களிலே எங்களுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் ஒரு இரக்கத்தையும் தயவையும் இருதயத்திலே நீர் கட்டளையிடுவீராக. எங்கள் விசுவாசத்தின் தேவனாக, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறமாகி உம்மையே நோக்கி ஓடும்படி நீர் சகலத்தையும் நன்மைக்கே செய்கிற தேவன், தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றுகிற தேவன், எங்களுக்காக ஆண்டவரே வைராக்கியமாய் கிரியை செய்து உம்மை நாடி எங்கள் நியாயத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆராய முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், தந்திரக்காரன் காரியங்களை அபத்தமாக்கி இப்படி ஆலோசனை கவிழ்த்து போடுகிற தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலியாக எங்களோடு இருக்கிற தயவுக்காகவும் ஸ்தோத்திரி. உங்களுக்கு விரோதமான எந்த ஆயுதம் வாய்க்காதபடி செய்கிறவர், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னேன். அதனாலே நம்முடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் நான் உரிமை பாராட்டும் சுதந்திரிக்கிறோம். எங்கள் விசுவாசம், எங்களுடைய நம்பிக்கை உம்மீது வைக்கும். உம்மை நம்பினவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. அந்நாளில் அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும்படி கிருபைதான். அந்நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகள் எல்லா விதத்திலும் வெற்றி சிறந்து முன்னேறி செல்லும்படி விசேஷத்த ஞானத்தையும் கிருபையும் கட்டளையிடுவீராக. கையின் பிரயாசங்களை வாய்க்கப்படும், எல்லா தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கி காத்து நல்ல சுகம்பலம் தரும், எல்லா பலவினைகளையும் முற்றிலுமாக அகற்றி போடுகிறார். சமாதானம் சந்தோஷத்தால் ஒவ்வொருவரையும் நிறம் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடும், மன விருப்பங்களை நிறைவேற்றுவீராக, தடைகளை உடைப்பீராக, பெரிய காரியங்களே செய்ய நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியான அன்யோன்யாய்க்கும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரம், என் மூல உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரம், அவர் செய்த சகல பகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.